إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أنبارنا إسلامي سهودر قلي سنر بعدت لين أنجل سل عبادة لي وخيه لي بارتوم இன்றைய பாடத்திலும் நாங்கள் இறுதியாக இபாதத்தின் வகைகளை பார்த்து முடிக்க இருக்கின்றோம். இங்கே அடுத்ததாக நூலாசிரியர் மூல நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய இபாதத் அத்தபஹ், தபஹ் என்றால் அறுத்து பலியிடல். அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? வதலீலு தபஹி கௌலுஹு தஆலா قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له. ذبح أردت بليدل إن بدي عبادة إن بدت كان آدارا الله تعالى ودي كوتر. قل نبيين إنجل كورنجل إن صلاتي نتشيماه نودي تلغيهم ونسكي نودي أردت بليدلهم ومحياي என்னுடைய வாழ்க்கையும் وَمَمَاتِي என்னுடைய மரணமும் لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹு தாலாவுக்கே உரியது. லா ஷரீகல, அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்பது இந்த வசனம் சொல்கிறது. எனவே இங்கே அறுத்து பலியிடல் என்பது ஒரு வணக்கம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன, ஏன் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன சலாத்தி, சொல்லுங்கள் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகையும் வனுசுக்கி என்னுடைய அறுத்து பலியிடலும். எனவே அறுத்து பலியிடல் என்பது யாருக்கு செலுத்தப்பட வேண்டும்? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு செலுத்தப்பட வேண்டும். அதில் யாரையும் நாங்கள் இணையாக்க முடியாது. அதற்கு இன்னொரு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்கு யார் அறுத்து பலியிடுகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா லஅனத் செய்து விட்டான், அல்லாஹு தஆலா லஅனத் சபித்து விட்டான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய சாபத்திற்கு உள்ளானவர் தான் அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிடுவது. எனவே அறுத்து பலியிடுவது என்பது ஒரு இபாதத், அதை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது லஅனத்துக்குரியது, ஷிர்க், இணை வைத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அறுத்து பலியிடுதல் என்றால் என்ன? தப்ஹ் என்பது அதற்கு ஒரு வரை விளக்கணம் சொல்வதென்றால், அறுத்து பலியிடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட முறையிலே இரத்தத்தை ஓட்டுவதன் மூலமாக உயிரை போக்குவது. பிராணியுடைய உயிர், பிராணியுடைய உயிரை இரத்தத்தை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட முறையிலே உயிரிழக்க செய்வதுதான் அறுத்தல் என்பது. அதுக்குரிய முறை மார்க்கத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறுத்து பலியிடுதல் என்பது நாங்கள் பார்க்க வேண்டும். இதில் மூன்று வகை இருக்கிறது. அதனுடைய நோக்கத்தை பொறுத்து தப்ஹை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். அறுத்து பலியிடலை மூன்று வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று அல்லாஹு தாலாவுக்கு அறுத்து பலியிடுகின்ற பலியிடுதல். இப்போது நீங்கள் அறுத்து பலியிடப்படுகின்றவற்றை பார்த்தால் இவைகளிலே மூன்று வகை இருக்கின்றன. ஒன்று அல்லாஹு தாலாவுக்காக அறுத்து பலியிடப்படுகின்றவை. அல்லாஹு தாலாவுக்காக பலியிடப்படுகின்றவை என்றால் உதாரணமாக ஹதி. ஹதி என்பது மக்காவிலே ஹாஜிகள் அறுத்து பலியிடுகின்ற ஒரு முறை. ஹதி ஹதி அவர்கள் அறுத்து பலியிடுவார்கள். இது யாருக்காக செய்யப்படுகிறது? அல்லாஹு தாலாவுக்காக. உதுஹியா, ஹஜ் பெருநாள் தினங்களிலே உதுஹியா கொடுப்பது அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி. அதேபோன்று ஏனைய சதகாக்கள், அகீகா, இது போன்ற இவைகள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி ஒருவர் அறுத்து பலியிட்டால் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத். அதே போன்று இன்னொன்று இருக்கிற, இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். எதை, எந்த நோக்கத்தில் அறுத்து பலியிடுகிறார்கள்? அவர்களோடு இருக்கக்கூடிய மஹப்பத்திற்காக, நேசத்திற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்கள். உதாரணமாக ஜிங்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்கள். அதாவது நாங்கள் ஒரு சில பேர் புதையல்களை எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்கள்? ஜிங்கள், ஜின்களுக்கு அறுத்து பலியிடுவார்கள். இங்கே யாருக்கு செய்ய வேண்டியது, யாருக்கு செய்கிறார்கள்? அல்லாஹு தாலாவுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்ற அந்த வணக்கத்தை ஜின்களுக்கு செய்கிறார்கள். ஜின்களை கண்ணியப்படுத்துவதற்காக செய்கிறார்கள்.
அவர்களை மகத்துவப்படுத்துவதற்காக செய்கிறார்கள். ஷைத்தானுக்கு இங்கே வணக்கத்தை செலுத்துகிறார்கள். அல்லது கபிரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள். நான் அறுத்து பலியிட்டால் இந்த கபிரில் இருக்கக்கூடிய அவுளியா என்னை நேசிப்பார், நான் அவரை இதன் மூலம் கண்ணியப்படுத்துகிறேன், இதன் மூலம் நான் என்னுடைய நேசத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று கந்தூரிகளிடையே என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தாலும் இந்த நோக்கத்திற்காக வேண்டி அறுக்கப்படுகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, அவர்கள் மீது வைத்திருக்கும் நேசத்திற்காக, அவர்களுக்காக அறுக்கப்படுகிறது, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அறுக்கப்படுகிறது. எனவே இப்படி அறுப்பது மிகப்பெரிய ஷிர்க். இது அல்லாஹுடைய லானத்துக்குரிய. நபியார்கள் என்ன சொன்னார்கள், யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிறார்களோ அல்லாஹு தாலா அவரை லானத் செய்து விட்டான். அல்லாஹுடைய பெயரை சொல்லி மாத்திரம் போதாது, அது அறுக்கப்படுவதும் அல்லாஹு தாலாவுக்கு இபாதத் நோக்கத்திலே, கண்ணியப்படுத்துகின்ற நோக்கத்திலே, மஹப்பத் நோக்கத்திலே அறுக்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அறுக்கப்படக்கூடாது. சூனியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், ஜின்களுக்கு ஷைத்தானுக்கு அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள். நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், சூனியம் செய்வதற்காக அல்லது சூனியம் வெட்டுவதற்காக சூனியக்காரர்கள் சாத்திரக்காரர்களிடத்தில் செல்கிறார்கள். அவர்கள் ஜின்களுக்காக கோழியை அறுக்கிறார்கள், இப்படியான ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள், இப்படியான ஆட்டை கொண்டு வாருங்கள், இப்படியான ஒரு சேவலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அறுக்கிறார்கள். யாருக்கு அறுக்கிறார்கள், ஷைத்தானுக்கு அறுக்கிறார்கள். இதனால் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாஹு தாலா மிக வெறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாவம் இது. எனவே அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அறுத்து பலியிடுவது மிகப்பெரிய ஷிர்க். இன்னொரு வகையான அறுத்து பலியிடுதல் இருக்கிறது, எங்களுடைய தேவைக்காக நாங்கள் அறுக்கின்றோம், அதாவது எங்களுக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அறுக்கின்றோம். இது தவறில்லை, இது ஒரு இபாதத்தும் இல்லை. எங்களுடைய தேவைக்கு அது அனுமதிக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்ட அறுத்தல். எங்களுடைய இறைச்சி எங்களுக்கு தேவை, அல்ல விற்பனை செய்வதற்காக இறைச்சி கடைக்காரர் அறுக்கிறார், அல்லது ஒரு எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தார், அவரை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து மாட்டை அறுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம். இவைகள் தவறல்ல, இது ஒரு இபாதத்தும் அல்ல, இது ஒரு ஆகுமான ஒரு விஷயம். விருந்துக்கு விருந்தளிப்பது நல்ல விஷயம்தான், அது வேறு. ஆனால் இது தனியான ஒரு இபாதத்தான் என்று கேட்டால் இல்லை. ஆனால் உதுஹையா என்பது தனியான இபாதத், ஹதி என்பது தனியான இபாதத், அகீகா என்பது ஒரு தனியான இபாதத். இது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் செய்யப்படுகின்ற இபாதத். எனவே அறுக்கப்படுகின்ற நோக்கத்தை வைத்து நாங்கள் அறுக்கப்படுகின்ற பலிப்பிராணிகளை எங்களுக்கு மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்றது, இன்னொன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேசத்தின் காரணமாக, கண்ணியப்படுத்துவதன் காரணமாக அறுக்கப்படுகின்றது, இது சிறுக்காக இருக்கிறது. மூன்றாவது ஆகுமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இறைச்சி தேவைக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற ஒன்று, அது அனுமதிக்கப்பட்டது. இப்படி மூன்றாக எங்களுக்கு பிரிக்கலாம். இதுபோ இது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை கிதாபு தௌஹீத் என்கின்ற அடுத்த நூலிலே விளக்காசிரியர் சொல்வதாக சொல்கின்றார். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு இபாதத்தை நூலாசிரியர் இறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த இபாதத்தான் அந்நதிர். நதிர் என்றால் நேர்ச்சை செய்தல், நதிர் என்றால் நேர்ச்சை வைத்தல். சரி, இப்போது அதற்குரிய ஆதாரத்தை சொல்கிறார், பார்ப்போம். தலீலுன் நதிரி, நதருக்குரிய ஆதாரம், அதாவது நதிர் என்பது இபாதத் என்பதற்குரிய ஆதாரம், கௌலுஹு தஆலா யூஃபூன பின் நதிரி வயஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள், இன்னும் கெடுதி பரவி கிடக்கும் ஒரு நாளை, அதாவது மறுமை நாளை அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். நேர்ச்சையை உண்மையான மூமின்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எனவே நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம். முதலிலே நாங்கள் நேர்ச்சை என்றால் என்ன என்று பார்ப்போம். மொழியிலே நேர்ச்சை என்பது அரபு மொழியிலே அந்நதிர் என்றால் உடன்படிக்கை அல்லது எங்களை நாங்களே கட்டாயப்படுத்தி கொள்கின்ற ஒன்றுக்கு தான் நதிர் என்று சொல்வார்கள். மார்க்கத்திலே நாங்கள் எதற்கு நதிர் நேர்ச்சை என்று சொல்கிறோம் என்றால், ஒருவர் தனக்கு கட்டாயம் இல்லாத ஒன்றை, வாஜிப் இல்லாத ஒன்றை, ஒரு முகல்லஃப், முகல்லஃப் என்றால் பகுத்தறிவுள்ள, புத்தி சுயாதீனமுள்ள, அதே போன்று பருவ வயதை அடைந்த ஒருவர், அவருக்கு தான் மார்க்கத்துடைய கடமைகள் செய்ய வேண்டும். எனவே மார்க்கத்துடைய கடமைகள் செய்ய வேண்டிய ஒருவர் தனக்கு கட்டாயம் இல்லாத ஒன்றை தன் மீது கட்டாயப்படுத்திக் கொள்வது, தன் மீது வாஜிப் இல்லை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை அவர் தன் மீது கட்டாயப்படுத்துகிறார். உதாரணமாக ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் நாளைக்கு நோன்பு பிடிப்பேன், அல்லாஹுக்காக வேண்டி நான் நாளைக்கு நோன்பு பிடிப்பேன், நான் மூன்று நாட்கள் எத்திகாஃப் பள்ளியிலே சென்று எத்திகாக இருப்பேன், இது ஒரு நேர்ச்சை. எனவே
ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒன்றை நேர்ச்சை செய்கிறார். இந்த நேர்ச்சை என்பது ஒரு இபாதத். இவை அல்லாஹு தாலாவுக்கு தான் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சை ஷிர்க்காக இருக்கிறது. அந்த எனவே நேர்ச்சை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சை, இன்னொன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சை. ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு நேர்ச்சை செய்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கபரில் இருப்பவருக்காக தர்மம் செய்கிறேன் என்று ஒருத்தர் நேர்ச்சி வைக்கிறார். இது அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்யப்படுகின்ற நேர்ச்சி. நான் இந்த பள்ளிக்காக அல்லது இந்த கந்தூரிக்காக இந்த அவுலியாவுடைய பேரிலே நான் நேர்ச்சி செய்கிறேன். எனவே இப்படி நேர்ச்சி செய்தால் இது ஒரு ஷிர்க் என்றால் நேர்ச்சி என்பது ஒரு இபாதத், அது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். பல பேர் பல நேர்ச்சிகளை செய்கிறார்கள். கபர்களுக்காக நேர்ச்சி செய்கிறார்கள், சில பேர் மரங்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான நேர்ச்சிகளை, ஷிர்கான நேர்ச்சிகளை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நேர்ச்சி என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். உதாரணமாக நேர்ச்சி என்றால் எங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்று நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கப் போகிறேன். நாளைக்கு நோன்பு ரமதான் இல்லை, அல்லது எங்களுக்கு நோன்பு எந்த நோன்பும் கடமையான எதுவும் இல்லை, கஃபாரா நோன்போ அல்லது நாம் கடமையாக்கி கொண்ட கடமை எங்களுக்கு கடமையான எந்த நோன்பும் இல்லை. எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் நாளைக்கு என்னுடைய ஒரு தேவை இருக்கிறது, இந்த தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இடத்திலே நான் நேர்ந்து நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்று ஒருவர் முடிவு செய்கிறார். இதைத்தான் நாங்கள் நேர்ச்சை என்று சொல்கிறோம். எனவே ஒருவர் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சியை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த நேர்ச்சை சம்பந்தமாக மேலதிகமான விவரங்களை நாங்கள் இங்கே பேசவில்லை. காரணம் இங்கே நாங்கள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் விளங்க வேண்டும் என்னென்றால், இப்போது நூலாசிரியர் இந்த பகுதியை முடித்து விட்டார். அதாவது அல்லாஹு தாலாவை அறிவது என்கின்ற முதல் பகுதியை, சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள் என்ற இந்த அடிப்படைகளிலே கபரிலே கேட்கப்படுகின்ற மூன்று இந்த கேள்விகளிலே முதல் கேள்வி அல்லாஹு தாலாவை பற்றிய கேள்வி. எனவே அது சம்பந்தமான விடயங்களை நூலாசிரியர் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். கடைசியாக அல்லாஹுக்கு செய்யப்படுகின்ற பல இபாதத்துக்களை எங்களுக்கு குறிப்பிட்டார். இந்த இபாதத்துக்கள் இவ்வளவுதான் இபாதத்துக்கள் கிடையாது. பல இபாதத்துக்களை நூலாசிரியர் சொல்லவே இல்லை. ஹஜ்ஜை பற்றி சொல்லவில்லை, அதே போன்று உம்ராவை பற்றி சொல்லவில்லை, இன்னும் பல இபாதத்துக்களை நூலாசிரியர் எங்களுக்கு சொல்லி நோன்பை பற்றி சொல்லவில்லை. காரணம் அவைகள் அறியப்பட்டது. எனவே குறிப்பிட்ட சில இபாதத்துக்களை தான் உதாரணமாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக எதிலே சிறுக்கு அதிகமாக நடக்கிறதோ, இபாதத்துக்களை மக்கள் அறியாமல் சிறுக்கிலே விழுந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த வகையான இபாதத்துக்களை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த வகையான இபாதத்தாக இருந்தாலும் அதனை ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வாரேயானால் அவர் இணை வைத்து விட்டார், மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.